இங்கே வளைகாத்தூரில் கடை வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் வந்து 1993 கடை வச்சுருக்கோம். இத்தனை வருஷமாக வளையல் கடை வச்சு நடத்துகிறோம். எங்கள் அப்பா கடை வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் வச்சு நடத்துகிறோம். இது எங்கள் கடை பேர் வந்து ரவீந்திரா ஃபேன்சி ஸ்டோரு. எங்கள் கடையில் வளையல் வாங்க வருவாங்க. வளைகாப்பு வளையல், கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல் இதெல்லாம் வாங்க வர்றாங்க. அந்த காலத்துலேருந்து எங்கள் ஆளுங்க வளையல் ஆகிறது தான் பார்க்குறேன். எங்கள் ஆளுங்க ஃபுல்லாக நாங்கள் வளையக்கா சிட்டியார். எங்கள் ஆளுகெல்லாம் இங்கே குடியிருக்கனால இது வளையக்கார தெருவுன்னு பேர் வச்சுட்டாங்க. மொதல் வந்து இது முஸ்லீம் தெருவாக இருந்துச்சு. அதனால தான் வளையக்கார தெரு எண்டில் அங்கே பள்ளிவாசல் கூட இன்னும் இருக்குது. அது காலப்போக்கில் எல்லாம் வளையல் வியாபாரியாக வந்து வளையல் கடையாக வைக்கவும் வளையக்கா தெருன்னு வச்சுட்டாங்க. அப்போ வளையல் திருவிழா கூட இங்கே நடத்துவாங்க. இங்கே கிருஷ்ணன் கோவில் இருக்குது, அங்கே ஆன மேலே வந்து வளையல்லாம் வச்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நடத்துகிறாங்க வளையல் திருவிழா. மொதல் நல்லா விமர்சையாக நடக்கும். இப்போ வந்து சிம்பிள் நடக்குது திருவிழாலாம். எல்லாம் வந்து யானை மேலே வந்து வளையல்லாம் வந்து கொடுப்பாங்க. பெருமாளே வந்து புட்டுக்கு மனுஷன் அந்த புட்டுக்காண்டி மனுஷன் இந்த பிள்ளையார் சிவன் சேர்ந்தால அந்த வரலாறுலாம் இதுலேருந்து வருது. இங்கே வளையல் வியாபாரம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அதனால் வளைய காத்துக்கு வச்சுட்டாங்க. இங்கே வந்து ஹோல்சேல் பஜார், சில்லறை வியாபாரிலாம் வந்து இங்கே வாங்கிட்டு போய் ஹோல்சேல் இங்கே எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து ரீட்டைல் ரேட்டு கொடுப்பாங்க. நான் இங்கே வந்து மார்வாடி ஆளுங்க சேட்டுக எல்லோரும் கடை வச்சுருக்காங்க. நாங்கள் செட்டியார், நாங்களும் கடை வச்சுருக்கோம். நாங்கள் கவரிங் கடை, பாசி கடை, வளையல் கடை எல்லா கடையும் வச்சுருக்கோம். மார்வாடி ஆளுங்களும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் சரிசமமாக இருக்கோம். நாங்கள் 9-8 மணிக்கு தந்தால் நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுது கடை போட்டால். இப்போ அது வந்து தீபாவளி நேரத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த பொங்கல் இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இத்தனை நேரத்தில் நார்மலாக போகும். எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. தேனி, கம்பம், போடி, ராஜபாளையம், இந்த பக்கம் மானாமதுரை, ராமநாதபுரம் எல்லா இடத்துலையும் வந்து இங்கே ஹோல்சேல் பஜார் வாங்கிட்டு போவாங்க. இங்கேருந்து கேரளாலேருந்து கூட வருவாங்க. இப்போ கொரோனானால யாரும் வரமாட்டுறாங்க. கொஞ்சம் இதாக ஸ்டக்காகிருக்கு. இல்லாட்டினா இங்கே பஜார் நல்லாயிருக்கும். கொரோனாலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்து இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி வியாபாரம் சூடு பிடிக்கலை. அதில் வந்து 50% தான் வியாபாரம் நடக்குது. இப்போ திருவிழாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம சேல்ஸ் நிறையா இருக்கும். நம்மகிட்ட வாங்கிட்டு போய் அவங்க திருவிழாவில் போய் வித்துட்டு வருவாங்க. மதுரை மீனாட்சி கோவில் சித்திரத்தெல்லாம் நடக்கும். திருக்கல்யாணம், தேரோட்டம், அது அழகர் ஆற்றுல இறங்குறது இதெல்லாம் வந்து நல்லா கூட்டம் நிறையா வரும். உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். போன வருஷம் திருவிழா இல்லைன்னு தடை பண்ணிட்டாங்க. அந்த வியாபாரம் வந்து கம்மியாயிருச்சு எங்களுக்கு. இந்த வட்ட திருவிழான்னு சொன்னனால நாங்கள் ஃபுல்லாக இப்போ அங்கிட்டு இங்கிட்டு சரக்கை வாங்கி போட்டு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கோம். தாலிக்கயிறு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம், வளையல், ஃபேன்சி ஐட்டம், குங்குமம், தாளம்பூ குங்குமம், மஞ்சக்கிழங்கு இதெல்லாம், தாலிக்கயிறு இதெல்லாம் நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். திருவிழாவில் திருக்கல்யாணத்துக்கு நல்லா ஓடும். போன வருஷம் நான் ஸ்டாக் பண்ணதெல்லாம் வியாபாரம் இல்லாதனால எல்லாம் ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பழையபடி வியாபாரம் நடக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஹோல்சேல் பஜாரில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து தயார் பண்ணுற பொருள்லாம் நமக்கு டைரெக்டாக இங்கே வரும். வந்து இறங்கி இங்கேருந்து வியாபாரம், இங்கேருந்து கண்ணாடி வளையல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிரஜாபாத்லேருந்து வருது. அது அப்படியே ஒரு லோடு கண்டெய்னர் அப்படியே வரும். வந்து அப்படியே இறங்கி உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பிரஜாபாத்தில் வந்து கண்ணாடி வளையல் வரும். இது ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் வந்து பாம்பேலேருந்து வரும். பாம்பேயில் வந்து மலாடு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தயார் பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து வரும். அது போக ராஜ்கோட்டு, குஜராத்தில் ராஜ்கோட்டிலேருந்து வரும், டெல்லியிலேருந்து வரும், டெல்லியிலேருந்து மெட்டல் வளையல் இதெல்லாம் வரும். சில பொருட்கள் வந்து கல்கத்தாலேருந்து வருது. எங்கெங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து வருது. அகமதாபாத்து, ஹைதராபாத்துக்கு வளையல் இந்த மாதிரி பெரிய செட்டு வளையல்லாம் வரும். இந்த மாதிரி செட்டு வளையல்லாம் வரும். இது ஹைதராபாத்துலேருந்து வருது. ஒவ்வொன்றும் ஒரு இடத்துலேருந்து வரும். எல்லாமே இங்கே வந்து மேனுஃபேக்சர் தயார் பண்ணுற இடத்துலருந்து இங்கே டைரெக்டாக வந்துடும். இங்கேருந்து எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் எல்லாம் சப்ளை பண்ணுறோம். நம்மகிட்ட வாங்கிட்டு போய் வித்துட்டு வந்து வாங்குவாங்க. நம்மகிட்ட சைனா ஐட்டமும் நிறையா வரும். இப்போ இந்த சைனா ஐட்டம் பன் பண்ணனால இப்போ இந்தியா ஐட்டம் நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கு. சைனா ஐட்டத்தை இப்போ பன் பண்ணனால இப்போ நல்லா சைனா ரேட்டு வந்து கம்மியாக கொடுப்பாங்க. இந்தியா தயார் பண்ணுற பொருள் வந்து கூட இருக்கும். சைனா ஐட்டம் இப்போ வராதனால இந்தியா ஐட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல மகசூல் இருக்குது. இப்போ வளையல் வந்து ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பண்டலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெசன் வந்து 10 ரூபாலேருந்து இருக்குது. 10 ரூபா வாங்கினா 20 ரூபா விற்கலாம். டெசன் வந்து இப்போ 15 ரூபாய்க்கு வாங்கினா 30 ரூபாய்க்கு விற்கலாம். பாதிக்கு பாதி அவங்களுக்கு கிடைக்கும். வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கிட்டு போய் விற்றோம்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் இது கட்டுப்படி ஆகும். ஒரு டெய்லி ஒரு அவங்க 2000-3000 வியாபாரம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 500-1000 ரூபா நிற்கும். நம்மக்கிட்ட அவங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும். நம்ம வந்து 10 ரூபா இதை போட்டு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா அவங்க 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. பாதிக்கு பாதி அவங்களுக்கு கிடைக்கும் லாபம். அவங்க அலைஞ்சு தெரிஞ்சு விற்கணும். அதில் 1-2 வேஸ்ட் ஆகிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லாபத்தில் கழிச்சிட்டோம்னா
சரியாக வரும் உங்களுக்கு, ரன்னிங்கில் சரியாக வரும். என் பேர் லிங்கி. இங்கே வந்து நாங்கள் வந்து 45 வருஷமாக கடை வச்சுருக்கோம். நாங்கள் வியாபாரம் பார்க்குறது வந்து வளையல், பொண்ணுக்கு போடுற வளையல், வளகாப்பு வளையல், மங்களகரமான பொருள், தாலி கயிறு, குங்குமம், இந்த மாதிரி வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வளையல்கார் தெருன்னு பேர் வந்து வந்து சிவபெருமான் வந்து வளையல் விற்றுனால சொல்லுவாங்க இங்கே முன்னோர்கள், அதை வச்சு வளையல்கார் தெருன்னு வந்திருக்கு பேர். இங்கே மொத்தம் வளையல்கார் தெருவில் வந்து ஒரு 250 கடை 300 கடைக்கு உள்ளே இருக்குது. வடநாட்டுக்காரங்க வந்து பாதி இருப்பாங்க, நம்ம தமிழ்காரங்களும் ஒரு பாதி இருப்பாங்க. சித்திர திருவிழாவுக்கு வந்து குங்குமம் ஜாஸ்தி விற்கும், தாலி கயிறு, இந்த மாதிரி பொருள், மங்களகரமான பொருள்கள் வந்து எப்பயுமே விற்கும். என் பேர் கணேஷ்குமார். 15 வருஷமாக நாங்கள் கடையில் இருக்கேன். இங்கே இந்த தெரு, இந்த வளையக்கார தெருவில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது பூரா. முத இங்கே கிரிஜாபாயின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அங்கே தான் நான் பிறந்திருக்கேன். இங்கே பூரா எனக்கு தெரிஞ்ச தொழில் இந்த வளையல் பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். பி ரங்கசாமி செட்டியார். தனலட்சுமி வளையல் கடைன்னா ரொம்ப ஃபேமஸான கடை. அங்கே ஆரம்பத்தில் அவங்க தான் வச்சு வியாபாரம் பார்த்தாங்க. அவங்க வாரிசு தான் நான், அவங்க பேரன் தான் நான். அதை வச்சு நாங்கள் வரிசையாக நாங்கள் பரம்பரையாக அந்த வளையல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா வகை ரகமும் இங்கே கிடைக்கும். கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல், மெகந்தி வளையல் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது ஆக்ராலேருந்து வர்றது, வடநாட்டிலேருந்து ஆக்ராலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது. இங்கே வாங்கி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 60 வருஷம் அது இங்கே கடை ஆரம்பிச்சுங்க. மதுரைக்காரங்க நிறையா இருக்காங்க, வடநாட்டுக்காரங்க 45 வருஷமாக இங்கே வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்து கொடுக்க இது பண்ணுறது, நாங்கள் வாங்கி விற்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அதனால ஒரு பாதிப்பு இல்லை.